பிரபல ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் பவுடரில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் உள்ளனவா என்று சோதனை செய்ய மகாராஷ்டிர அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜாக்குலின் ஃபாக்ஸ் என்ற 62 வயது மூதாட்டி ஒருவர் புற்றுநோய் தாக்கி பலியானார். அவர் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் பவுடரை பயன்படுத்தியதாகவும் அதனால் அவருக்கு புற்றுநோய் தாக்கியதாகவும் கூறி அவரது குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரின் குடும்பத்தினருக்கு சுமார் 7.5 கோடி ரூபாய் அமெரிக்க டாலர்கள் இழப்பீடாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் சர்ச்சைக்குள்ளான ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் பவுடரை ஆய்வுக்காக அரசு சோதனைக் கூடத்திற்கு அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டுள்ள மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் அதன் அதிகாரிகளையும் விசாரணைக்காக அழைத்துள்ளது. மேலும் சந்தையில் அதிக அளவு விற்பனை செய்யப்படும் மற்ற நிறுவனங்களில் பவுடர்களை ஆய்வு செய்யவும் அவ்வாரியம் முடிவு செய்துள்ளது.